டர்பிடி சென்சார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டர்பிடி சென்சார் எதுக்காண்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் குவாலிட்டி வந்து நார்மலாக இருக்கா இல்லை ஏதாவது மாசு கலந்துருச்சு அந்த மாதிரி இதுக்கு தான் டர்பிடி சென்சார் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டர்பிடி சென்சார். இதனுடைய ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இது பார்த்துட்டிங்கன்னா இது அடினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரியான டர்பிடி சென்சார் தான். ஸோ இது எப்படி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிடை கண்டுபிடிக்க தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது நார்மல் வாட்டர் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ மாசு கலந்த வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேறு டிஃப்ரென்ஸான வேல்யூஸ் அந்த டர்பிடி சென்சார்ஸ் கொடுக்கும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு எலக்ட்ரோடு கடையில் ஒரு டைஎலக்ட்ரிக் இருக்கும். தென் வந்து லைட்டை சென்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஐஆர் ரேடியேஷன் இருக்கும். இதுதான் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து இதனுடைய கனெக்ஷன் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். இதில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம இதை அடினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ரெட் போல்டு வந்து அடினோ இருக்கக்கூடிய இதில் மூணு ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ரெட்டு, ப்ளூ, நெக்ஸ்ட் வந்து பிளாக். ரெட் வந்து 5 வோல்ட்டு, நம்ம அதை அடினோ போர்டில் இருக்கக்கூடிய 5 வோல்ட் கூட கொடுத்துக்கணும். நான் 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடினோ போர்டில். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிளாக் எடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம அடினோ போர்டில் இருக்க கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடினோ போர்டெலாம் பற்றி லாஸ்ட் கிளாஸ் நிறைய கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். கோடு பற்றி நான் அந்த கிளாஸை சொல்லிக் கொடுக்கல. இந்த பார்ட் எதுக்கு அப்படின்னா ஒன்லி டர்பிடி சென்சார்ஸை பற்றி மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி நிறைய சென்சர்ஸ் பார்த்துருக்கோம். ப்ளூ ஒயர், ஒரு ப்ளூ ஒயர் இருக்கும், அந்த ப்ளூ ஒயர் தான் பின் அவுட் ஒயர். அதை எடுத்து நம்ம அடினோ போர்டில் இருக்கக்கூடிய A0 பின்ல கொடுத்துக்கலாம். A0 to A5 எனக்கு அன்லாக் செய்திருக்கும். அதில் எதாவது ஒன்றில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் லேப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணவுடனே நம்ம சென்சார்ஸில் ஒரு லைட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா பவர் சப்ளை கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கோடு வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய அதே கோடு தான். ஓகே, பழைய சென்சார்ஸ் உள்ள கோடு தான். இப்போ நான் வந்து நம்மளுடைய சென்சார்ஸுடைய வேல்யூவை பார்க்கலாம். சீரியல் மானிட்டரில் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சென்சார்ஸுடைய வேல்யூ தெரியும். சீரியல் மானிட்டர் எப்படி பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த எண்டில் இருக்கும் சீரியல் மானிட்டர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நார்மலாக ரெண்டு வாட்டர் என்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு லைட்டான இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டரும் ஒரு நார்மல் வாட்டரும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மல் வாட்டரில் வந்து நான் டர்பிடி சென்சாரை செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அதுக்கான வேல்யூ இப்போ என்ன வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 820 அந்த மாதிரி வருது. அதை நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, இல்லை ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வேறு தான் வந்துட்டுருக்கு. நான் நார்மல் வேல்யூ வாட்டரில் வச்சா மட்டும் எனக்கு வந்து வேல்யூ வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இதே நான் இப்போ வந்து அதை அப்படி ஒரு மாசு கலந்த வாட்டர், அதாவது நான் ஏதாவது ஒரு இது மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் வச்சு இது பண்ணியிருக்கேன், அதில் நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து சடனாக 200 போகிறத பார்க்கலாம். 200, 280 அந்த ரேஞ்சுக்கு போகுது. இப்போ நார்மல் வாட்டரில் வச்சேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து நார்மல் வாட்டரில் வச்சேன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிறத பாருங்கள்.